சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு அம்மா உங்களுக்கு ஒரு அவரக்காய் பொரியல் செய்து காட்ட போறேன். அந்த அவரக்காய் பொரியலுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி பொரிக்கலாங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல முதல் தடவையா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் அம்மாவோட வீடியோ உங்களுக்கு உடனே உடனே தெரியும். இந்த அவரக்காய் பொரியலுக்கு தேவையான ஜாமான்லாம் அம்மா எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அவரக்காயை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த காம்பை இப்படி கிள்ளிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இதில் ஒரு நார் வரும். இந்த நாரை உரிச்சு எடுத்துடணும். அதே மாதிரி இந்த சைடுலேயும் ஒரு நார் வரும். இதை எப்படி உரிச்சு எடுத்துடணும். உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதே அளவுக்கு பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் தேங்காய் ஒரு ரெண்டு பத்தை தேங்காயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் மூணு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு நாலு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அரை பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது பூரா நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அம்மா அடுப்பில் கடாயி வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இந்த அவரைக்காயை இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ இந்த அவரைக்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அம்மா தண்ணி வச்சுருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அவரைக்காய் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பரபரன்னு அரைக்கணும். பார்த்தீங்களா எப்படி பரபரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள் அம்மா. நம்ம அவரைக்காயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை இடையில் அம்மா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டேன். அதே மாதிரி நீங்கள் பொறிச்சாலும் இதை இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம அவரைக்காய் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது பாருங்க. நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இல்லைங்களா இன்றைக்கி அம்மா உங்களுக்கு சூப்பராக அவரைக்காய் பொரியல் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த அவரைக்காய் பொரியலை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.